நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொருட்களை உற்று நோக்கினால் பெரும்பாலான விலை உயர்ந்த பொருட்கள் தனிமங்களாகும் மற்ற பொருட்களும் தனிமங்களால் உருவாக்கப்பட்ட சேர்மங்கள் அல்லது கலவைகளாகும் நம் புவியில் உள்ள பல கோடி கணக்கான சேர்மங்கள் அனைத்தும் நூற்றி பதினெட்டுக்கும் குறைவான தனிமங்கள் மூலமாக பெறப்பட்டவையே ஆகும் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியுடன் தனிமங்களின் கண்டுபிடிப்புகள் முக்கிய தொடர்பினை கொண்டுள்ளது அக்காலத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் அவைகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் பல தனிமங்களைக் கொண்டு ஆயுதங்களை உருவாக்கினார்கள் ஆனால் அவைகள் அனைத்தும் தனிமங்கள் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நாகரிக வளர்ச்சியிலும் அறிவியல் வளர்ச்சியிலும் மனிதர்கள் முன்னேறிய பொழுது பல்வேறு தனிமங்களை உலகெங்கிலும் கண்டறிந்தனர் கண்டறிந்த தனிமங்களை முறையாக வகைப்படுத்தி மென்மேலும் அவைகளின் பயன்பாடுகளை அதிகரிக்கும் பொருட்டு ஆராய்ச்சியாளர்கள் தனிமங்களை வகைப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டனர் பல நூறு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியில் பல்வேறு அறிஞர்கள் தனிமங்களை வகைப்படுத்தும் வழிமுறைகளை முன்மொழிந்தாலும் மெண்டலிஃப் என்பவரால் முன்மொழியப்பட்ட முறையே உலகெங்கிலும் அதிக கவனம் ஈட்டியது இருப்பினும் அதிலிருந்து மேலும் பயனுறு தகவல்களை கொண்ட நவீன ஆவர்த்தன அட்டவணையை மோஸ்லே என்பவர் கட்டமைத்தார் தனிமங்களின் அனைத்து பண்புகளும் அவைகளின் அணு எண்களின் ஆவர்த்தன சார்பாக அமைகின்றன என்கிற விதியினை பின்பற்றி நவீன ஆவர்த்தன அட்டவணையை மோஸ்லே கட்டமைத்திருந்தார் நவீன தனிம வரிசை அட்டவணையில் ஏழு வரிசைகளும் பதினெட்டு குழுக்களும் இடம்பெற்றுள்ளன இவ்வரிசைகளும் எஸ் பி டி மற்றும் எஃப் என்ற நான்கு தொகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் இடம்பெற்றுள்ள தனிமங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்புகளை பெற்றுள்ளதால் பண்புகளிலும் அவைகள் ஒத்துப்போகின்றன வரிசைகளில் உள்ள தனிமங்கள் வேறுபட்ட எலக்ட்ரான் அமைப்பினை பெற்றுள்ளதால் அவைகள் பண்புகளிலும் வேறுபடுகின்றன அணு ஆரம் அயனி ஆரம் அயனியாக்கும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் மற்றும் எலக்ட்ரான் கவர் போன்ற ஆவர்த்தன பண்புகளில் ஒரு தொடர்பு இருப்பது நவீன ஆவர்த்தன அட்டவணையின் மிகச்சிறந்த பண்பாகும் இப்பண்புகள் வரிசைகளிலும் குழுக்களிலும் ஒருவிதமான தொடர்பினை பெறுகின்றன அதனாலேயே அப்பண்புகளை ஆவர்த்தன பண்புகள் என்றழைக்கின்றோம்